மனவன் மறைவில் இருக்கிறவன் சரவலன் நெழ்த்துவான். உன் கத்தர் நோக்கி நீரன் நடக்கலாம் என் கோட்டை எந்த இருக்கிறவன் என் சொல்லுவேன் அவர்ன வேடனை கண்ணிக்கும் பாலம் கொலை நகைந்த வைப்பான். தபசரகள் நாளே என்னை முடுவார் சட்டைக்கு அடைக்கலாம் போவான். அடியோட சத்தியவனுக்கு பரிசம் கேடமாகும் இருள் நாங்க பயங்கரத்துக்கும் பகல் பிறகு அம்புக்கும் இருள் நாளாக கொலை நகையும் மதியான பாலம் அதுக்கும் பயப்படாத பையன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வாழ்த்துக்கு பக்கத்தில் 10000 இருந்தாலும் அது உன்னை அழிக்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ எதை பார்த்து வரும் பெண்ணை காண்பா என்ன கிடைக்கலமா இருக்கார் உன்னாலுமான கத்திரை உனக்கு தரமங்களையா ஆகியால் பல பண்ணே நீடாது வாதையும் கூட தெளிக்காது. உன் வழிகளில் அவனை காக்க முடியும் உனக்காக தமிழ் தூதர் கடலையிடுவார். உன் பாதம் கல்லையிடாத வடக்கு உனக்காக தமிழ் அவர் தம் கையில் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்து மேல பரிவால் மேல நீ நடந்து வார் சபத்தையும் பார் சபத்தையும் எடுத்து போடுவார். அவன் அந்த இடத்தில் வாழ்ந்து அவர்கள் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்த கூட அவனை ஓய்ந்த அடக்கத்தில் வைப்பேன். அவனை கூட நான் அவருக்கு மருவத்தில் அழைச்சேவேன். ஆபத்து நாளையில் அவனிடையிலிருந்து அவனை தப்பித்து அவனை காண்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி இறைச்சிப்போ அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வாளருடைய நிழலில் தங்குவான். நான் கத்திரை நோக்கி நீரன் அடிக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வெறுநூல் கணிக்கும் பழக்கம் கொள்ளனுக்கும் தப்பிப்பார். அவர் தம்ம செல்லாலேன்னு முடுவார். அவர் சட்டன்களை நீ அடிக்கல போகார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கிடகம் ஆகும் இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இல்லில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானம் பழக்கம் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் உழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் வலிதெல்லாம் அவனை காக்க முடியாத தமிழ் தோர்களுக்கு கட்டிவிடுவது உன் பாதம் கல்லையிடாதவருக்கு அவர் உங்கள் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ் சங்கத்தையும் வரசற்பத்தையும் மித்து போடுவார். அவன் என் இடத்தில் வாஞ்சிருக்கபடியால் விழிப்பேன். நாமத்தை நான் அறிந்திருக்கபடியால் உயர்ந்த இடத்தில் வைப்பேன். அவன் எனக்கு குப்பையா நான் அவனுக்கு மறுவத்திர அடவு செய்வேன். அவன் நாள் அவனோட இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாள்களை அவனை திருத்தியாக்கி என் ரசிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.